கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல். ஹெரட்டிக்கல் ஆர்டிக்கிள் நம்பர் 54 தட் சேஸ் தேர் வில் பி நோ மோர் ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் அண்ட் அதர் கனெக்டட் ஹெரசிஸ். வேத புரட்டு செய்தி எண் 54 நாம் பார்க்க போகிறோம். அது எதை சொல்லுகிறது என்றால், இனி ஒரு ஆத்தும அறுவடை இருக்கப் போவதில்லை என்று சொல்லுகிறது. மேலும் அதனோடு தொடர்புடைய மற்ற வேத புரட்டுகள் இப்பொழுது பாகம் 1. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய வேத புரட்டை மறுக்கும்படியாகவும், அது சாத்தானுடையதாய் இருக்கிறது என்றும், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்டதாய் இருக்கிறது என்றும் நிரூபிக்கும்படியாக நான் இங்கே இருக்கிறேன். இந்த மணி நேரத்தின் செய்திக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறேன் என்றும், கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறேன் என்றும் உரிமை கோரிக்கொண்டு, இன்னொரு அறுவடை இருக்கப் போவதில்லை, ஏனென்றால் அறுவடை முடிந்துவிட்டது. பிதாக்கள் நித்திரை அடைந்தது முதல் காரியங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கின்றன என்றும், மல்கியா 4 நித்திரை அடைந்த பிறகும் காரியங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கின்றன என்றும் கூறி, இந்த பூமியின் மேல் இனிமேல் எந்த அறுவடையும் இருக்கப் போவதில்லை, மணவாட்டி ஏற்கனவே அழைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதலில் போவதற்கு ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறாள் என்றும் கூறி போதித்து பிரசங்கித்து வருகிற அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். அது பொய் என்று நான் அறிவிக்கிறேன். அது பிசாசினுடையது என்றும், அது ஒரு வேத புரட்டு என்றும் நான் அறிவிக்கிறேன். அறுவடை இன்னும் முடியவில்லை நண்பனே. என்னிடத்தில் உனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. 7 தூதன் மூலமாக செய்யப்பட்ட 7 சபையின் அறுவடையானது அது அந்த காலத்திற்கென்று முடிந்துவிட்டது. ஆனால் அதற்கு பின்புதான் ஒரு மேகம் தோன்றியது. மேலும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். மேலும் பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. 7 சபை காலத்துக்கான ஒரு அறுவடை முடிந்துவிட்டது. ஆனால் மணவாட்டி காலத்துக்கான இன்னொரு அறுவடை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அது 21 நூற்றாண்டுக்கான இந்த மணி நேரத்தின் அறுவடையாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீ ஒரு பாவியாக இங்கே இருப்பாய் என்றால், ஒரு மது அருந்துகிறவனாக போதை மருந்துக்கு அடிமையாக இருப்பாய் என்றால், நீ யாராயிருந்தாலும் கவலை இல்லை, நீ எவ்விதமான பாவம் செய்திருந்தாலும் கவலை இல்லை. நான் இங்கே இன்றைக்கு ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக நின்று கொண்டு, இரத்தமானது இன்னும் கிருபாசனத்தில் இருக்கிறது என்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன். மேலும் நீ இப்பொழுதே மனந்திரும்பி ரட்சிக்கப்பட முடியும் என்று உனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். மேலும் இன்றைக்கே நீ மனந்திரும்பி கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீ ஒரு பின்வாங்கி போனவனாக இருந்தால், இந்த காலை வேளையிலேயே உன் ஜீவியத்தை நீ சரிபடுத்திக் கொள்ள முடியும். நீ யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இரத்தமானது இன்னும் கிருபாசனத்தின் மேல் இருக்கிறது. ஆமையா, அறுவடை முடிந்து விட்டது என்று சொல்லுகிற இந்த வேத புரட்டை நான் மறுக்கிறேன். நான் ஒரு பெரிய புத்திசாலி மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். வருடக்கணக்கில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோரிக்கொண்டு அறுவடை முடிந்து விட்டது என்ற அப்படிப்பட்ட ஒரு வேத புரட்டை பிரசங்கிக்கிற மனிதர்களை குறித்து நான் குறிப்பிடுகிறேன். லவோதிக்கேயா சபை காலத்தில் ஒரு அறுவடை இருந்தது என்று நான் சொல்கிறேன். அந்த அறுவடை முடிந்துவிட்டது. அது 7 சபை காலத்தின் தூதனுக்கான அறுவடை. ஆனால் அதை பின்தொடர்ந்து இன்னும் ஒரு அறுவடை வரவேண்டியதாயிருக்கிறது. அதுதான் மனுஷகுமாரன் மூலமாக அறுக்கப்பட வேண்டியது. ஆமையா, ஆகவே அங்கே 7 சபை கால தூதனின் அறுவடை ஒன்று இருக்கிறது. அது கடந்து சென்று விட்டது. ஆனால் மனுஷகுமாரனுடைய அறுவடை ஒன்று இருக்கிறது.
ஆனால் அது தாமதிப்பதற்கான காரணம் அந்த அறுவடையை அறுப்பதற்காக அவர் ஒரு அரிவாளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பயிர் முதிர்ந்தது. தேவன் ஒரு கருக்குள்ள அரிவாளை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரன்னாம். கவனியுங்கள், என்னை பொறுத்தவரை தேவன் என்ன செய்வார், என்ன செய்ய வேண்டும், மேலும் இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்றால், அவர் அந்த அறுவடைக்காக ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கதிரடிப்பதற்கு அவர் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விவசாயியும் அவன் அறுவடைக்கு செல்லும் பொழுது அவன் அந்த அறுவடையை அறுப்பதற்கு ஒரு ஆயுதத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். நிச்சயமாக அவனிடத்தில் ஒரு கருக்குள்ள அரிவாள் அல்லது அது போன்ற ஏதோ ஒரு ஆயுதம் அந்த தானியத்தை கதிரடிப்பதற்கு அவனுக்கு இருக்க வேண்டும். மேலும் பயிர் முதிர்ந்திருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல் என்கிற செய்தியில் 1963 வருடம் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட அங்கே ஒரு மனவாட்டி எழும்பி ஆதி சபை செய்தது போலவே அதே காரியங்களை அவள் செய்வாள். மேலும் பெந்தேகோஸ்தின் வல்லமையை மிஞ்சும் அளவுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை ரூபகாரப்படுத்தி அந்த கடைசி கால அறுவடையை அவள் அறுப்பாள். ஏனென்றால் பூமியின் பயிர் முதிர்ந்து விட்டது. ஆமேன். தேவனுடைய வல்லமை தேவனுடைய சபையை கொண்டு உலகத்தை அசைக்கும். மேற்கோள் வில்லியம் பிரன்னம். நான் விசுவாசிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு கோலத்திற்குள்ளாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அது முழு உலகத்தையும் அசைக்கப் போகிறது. அது நசரேயனாகிய இயேசுவின் நாட்கள் தொடங்கி மனுக்குலத்திற்கு இதுவே முதல் முறையாக இருக்கும். எது வேண்டுமோ கேளுங்கள், அது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் விரும்புகிற எதுவானாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஓ, அது சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. அது இந்த கூட்டத்திலேயே நிறைவேற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது இப்பொழுதே சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது அந்த அபிஷேகம் ஜீவனுள்ள தேவனுடைய முழு சபையையும் தாக்கி அவள் ஒரு அணிவகுத்து செல்லும் சேனையைப் போல எழும்பி காலூன்றி நிற்பாள். வியாதியஸ்தர்கள் ஒரே வார்த்தையில் சுகமாக்கப்படுவார்கள். குருடர்கள் காண்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், மரித்தவர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மேலும் தேவனுடைய வல்லமையானது ஜீவனுள்ள தேவனுடைய சபையை கொண்டு இந்த உலகத்தை அசைக்கும். அதன் செயல்பாட்டில்தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அது சீக்கிரத்தில் நிறைவேறப்போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது நிச்சயமாக அதே விதமாகத்தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது சீக்கிரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய சபையை தாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மேலும் இந்த முழு உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒரு எழுப்புதலை அது துவங்கச் செய்யும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த மலையை பார்த்து பேசு என்கிறதான செய்தி 1959. இந்த மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமையோடும் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் செயல்பட்டாரோ அதே போல செயல்படுவார்கள். அங்கே ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள் அந்த சபையை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். அதுதான் ஆதி சபையையும் வழிநடத்தியது. ஒரு கூட்ட அப்போஸ்தலர்கள், அதே போல ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள் இந்த கடைசி கால சபையையும் வழிநடத்தும்படி இருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மேலும் கீழும் குதியுங்கள். அப்போஸ்தல வரமானது சபையை ஒழுங்கில் அமைப்பதற்காக வைக்கப்படுகிறது. இங்கே இந்த கடைசி காலத்திலும் தேவனுடைய சபையின் மேல் தேவன் சில அப்போஸ்தலர்களை நியமிக்காத வரைக்கும் அங்கே எதுவும் ஒழுங்காக இருக்கப் போவதில்லை. மேலும் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இப்பொழுதே பயிற்சியில் இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அறுவடை முடிந்துவிட்டது என்றும் மேலும் மனவாட்டியானவள் அழைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறாள் என்றும் இங்கே சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி அல்ல. மேலும் இப்படியும் சொல்லப்பட்டது, அதாவது அறுவடை இப்பொழுதே நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆனால் வல்லமையிலும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலும் இல்லை. அது வெறுமனே 7 முத்திரைகளிலிருந்து வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் மாத்திரமே செயல்படுகிறதாம். ஏனென்றால் அவள் வார்த்தையின் மனவாட்டி என்பதாலும்
மணவாட்டி அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அதன் மூலம் அவள் பிடிக்கப்படவில்லை. அவள் வெறும் தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே பிடிக்கப்பட்டாள். ஆகவே நாம் எந்த ஒரு வல்லமையையும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலையும் காணப்போவதில்லை என்று. அது ஒரு பிசாசின் பொய்யாயிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பூமியின் சர்வ சிருஷ்டிக்கும் பூமியின் கடைசி பரியந்தம் கட்டளையானது சுவிசேஷம் நிறைவடைகிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த வேத புரட்டு தேவனுடைய திட்டத்திற்கு முரண்பட்டதாயிருக்கிறது என்றும், இந்த மணி நேரத்தின் செய்திக்கும் மல்கியா நான்கின் தரிசனங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் முரண்பட்டதாயிருக்கிறது என்றும் நான் அறிவிக்கிறேன். இது தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை சிறைபிடித்து வைப்பதற்கான சாத்தானுடைய ஒரு வேத புரட்டாயிருக்கிறது. இந்த வேத புரட்டானது புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகளுடைய ஆத்துமாக்களை சாத்தானுடைய சிறை வீட்டில் பாதாள சிறையில் பிடித்து வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஜனங்கள் பாதாள சிறையில் இருக்கிறதை கண்டார். இந்த வேத புரட்டானது நீங்கள் சிறை விட்டு வெளியே வர முடியாது, ஏனென்றால் இரத்தம் கிருபாசனத்தை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது. மணவாட்டியும் ஏற்கனவே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டால், தேவ புத்திரர்களும் ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டார்கள், தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே இனி ரட்சிக்கப்படும்படியாக ஒருவரும் இல்லை என்று சொல்லும்படிக்கு பிசாசினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேத புரட்டாயிருக்கிறது. அது மிகவும் பயங்கரமான ஒரு பிசாசின் பொய்யாயிருக்கிறது. இது மனுக்குலத்திற்கான ரட்சிப்பை அவர்களிடமிருந்து தட்டி பறித்து அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்திலேயே நிலைத்திருக்கும்படி செய்யவும், அவர்கள் பாவிகளாகவே தொடர்ந்து நீடித்து ரோமபுரியையும் உலக சபை சங்கத்தையும் பணிந்து கொள்ளும்படி செய்வதற்கும் ஏதுவாக பொல்லாததும் கேவலமானதும் இழிவுமான பிசாசினுடைய ஒரு பொய்யாயிருக்கிறது. அது பிசாசினுடைய பொய்தான். அது சாத்தான், நீ யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ இப்பொழுது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட முடியும், நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான சரியான ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள முடியும், நீ ஒரு பின்வாங்கி போனவனாய் இருந்தால் நீ மனம் திரும்பி அந்த பாவங்களை எல்லாம் இரத்தத்தின் கீழாக போட்டுவிட்டு முழுவதும் புதிதாக இங்கே இருந்து இன்றைக்கு நீ ஆரம்பிக்க முடியும். ஆமையா, இப்படிப்பட்ட ஒரு வேத புரட்டை பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் சாத்தானால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நான் இதற்காக எந்த வருத்தமும் தெரிவிக்கப் போவதில்லை. அவர்கள் பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மணி நேரத்திற்கான தேவனுடைய திட்டத்திற்கும் தீர்மானத்திற்கும் எதிராக கிரியை செய்யும்படியாக சாத்தானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். மனுஷகுமாரனுக்கு எதிராக கிரியை செய்யும்படியாக பிசாசின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய அறிவாளுக்கு எதிராக கிரியை செய்யும்படியாக பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அறுவடையை அறுப்பதற்கு எதிராக கிரியை செய்யும்படியாக பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 14:14-16 வரையிலான வேத வசனங்களின் நிறைவேறுதலுக்கான தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக கிரியை செய்யும்படியாக பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அது உன்னை பிசாசினுடைய ஊழியக்காரனாக ஆக்குகிறது. பிரசங்க பீடத்தின் பின்னால் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. பிசாசின் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பொய்யை பிரசங்கிக்கிற நீ ஒருபோதும் தேவனால் அழைக்கப்படவில்லை. கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய அறுவடை இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிற வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. நாம் தொடர்ந்து இந்த பொருளின் மேல் தியானிக்கையில் அது நிரூபிக்கப்படும். கோதுமையையும் கலையையும் குறித்த மத்தேயு 13 நான் சுருக்கமாக உங்களுக்கு மேற்கோளிடுகிறேன். ஒரு வேத புரட்டனான அறுவடை முடிந்துவிட்டது என்றும், இனிமேல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது, இரத்தம் கிருபாசனத்தை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது, சபைக்கு இன்னொரு வல்லமை வரப்போவதில்லை, மணவாட்டி ஏற்கனவே ஆயத்தமாயிருக்கிறாள், அவள் மரித்த நிலையிலேயே புறப்பட்டு போய் விடுவாள் என்று சொல்லுகிறாய். நீ ஒரு பொய்யன். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக கிரியை செய்கிறாய். நீ வேத வசனங்களுக்கு முரண்படுகிறாய். நீ தேவனுடைய தரிசனங்களுக்கு முரண்படுகிறாய். மேலும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு நீ முரண்படுகிறாய். ஆம், மத்தேயு 13 குறிப்பிடுகிறது, 2 விதைகள் அங்கே விதைக்கப்பட்டன என்று. அவைகள் ஆதி சபையில் விதைக்கப்பட்டன. அதுதான் கோதுமையையும் கலையும். இயேசுவே அந்த ஓமையை மத்தேயு 13:37 வசனத்திலிருந்து அதை விவரிக்கிறார். அறுப்பு உலகத்தின் முடிவு என்று.
உலகங்கள் முடிவடைவதற்கு முன்பாக ஒரு அறுவடை இருக்கும். கோதுமைகள் ராஜ்யத்தின் புத்திரர் என்றும் மேலும் களைகள் பொல்லாங்கனின் புத்திரர் என்றும் இயேசு சொன்னார். நான் சொல்லுகிறேன், அறுவடை இன்னுமாக சென்று கொண்டிருக்கிறது. களைகள் உலக சபை சங்கத்தினாலே கட்டுகளாக கட்டப்பட்டு கொண்டு வரப்படுகின்றன. அவைகள் உலக சபை சங்கத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கின்றன. அவைகள் கடைசியாக உபத்திரவ காலத்தின் மூலமாகவும் அக்கினி கடலுக்குள்ளாகவும் அக்கினியினால் கொளுத்தப்பட போகின்றன. ஆனால் கோதுமையோ பூமியிலேயே களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் செய்யப்பட போகிற ஒரு ஊழியம் வரப்போகிறது. அது ஸ்தாபனங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும். பெந்தேகோஸ்தையிலிருந்தும் யெகோவா சாட்சிகளிலிருந்தும் ஏழாம் நாள் ஆசரிப்புக்காரர்களிலிருந்தும் மேலும் கர்த்தர் கதிரேனருடைய கல்லறைகள் வழியாக கடந்து செல்ல போகிறார். அவர் லேகியோன்களை வெளியே அழைத்து கொண்டு வருவார். மேலும் அவர் வேசி வீடுகள் வழியாகவும் சென்று ஒரு மகதலேனா மரியாளை அழைத்து கொண்டு வருவார். ஓ, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக! அவர் சமுதாயத்தில் உயர்ந்த இடங்களுக்கு சென்று ஒரு சகேயுவை மறுபடியும் அழைத்து கொண்டு வருவார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நீ வீதிகளிலும் பெரு வழிகளிலும் வேலிகளில் அருகில் இருக்கும் ஜனங்களை வருந்தி அழைத்து கொண்டு வா. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவரும் என்னுடைய விருந்தை ருசி பார்ப்பதில்லை. ஆம் பிரியமான பிள்ளைகளே, சாபனங்கள் வில்லியம் பிரண்ணாமை புறக்கணித்து விட்டன. மேலும் அவர்கள் மல்கியா நான்கை புறக்கணித்து விட்டனர். என் சகோதரனே, அவர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டனர். அவர்கள் வல்லமையின் சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டனர். ஆனால் கர்த்தரோ வீதிகளுக்குள்ளாக திரும்புவார். அவர் பெருவழிகளுக்குள்ளாக திரும்புவார். அவர் சந்துகள் வழியாக திரும்புவார். அவர் தெருவில் சுற்றித் திரிகிற மனிதனை உள்ளே கொண்டு வருவார். நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர் போக்கிரிகளை உள்ளே கொண்டு வருவார். அவர் வேசிகளை உள்ளே கொண்டு வருவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆம், நீ போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று நான் சொல்லுகிறேன். இன்னுமாக அங்கே இடம் இருக்கிறது. மல்கியா நான்கை பிரசங்கித்து விட்டு சென்ற பிறகும் இன்னுமாக அங்கே இடம் இருக்கிறது. ஆம், ஊனரையும் சப்பானிகளையும் முடவர்களையும் என் வீடு நிறையும்படியாக வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அப்படிப்பட்ட ஊழியமானது பொது மக்களுக்காக இனிமேல் தான் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. மேலும் அது மனுஷகுமாரன் மூலமாகவும் அவருடைய அறிவால் மூலமாகவும் வெளியே செல்ல போகிறது. எந்த ஒரு சந்தேகத்தின் நிழலுக்கும் இடமின்றி அவர்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அந்த அறுவடையை அறுக்கப் போகிறார்கள். ஓ ஆமையா, நீங்கள் கேட்கலாம், பிரசங்கியே, அது 21ஆம் நூற்றாண்டில் தான் இருக்க போகிறது என்றும் 22ஆம் நூற்றாண்டில் இல்லை என்றும் எப்படி அவ்வளவு உறுதியாக நீர் சொல்லுகிறீர் என்று கேட்கலாம். நான் நினைக்கிறேன் தேவன் அதை ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை என் சகோதரனே, மேகம் ஏற்கனவே தோன்றிவிட்டது என்றால் அப்பொழுது மனுஷகுமாரன் இந்த மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு போதுமான ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆம் ஐயா, மேலும் மனுஷகுமாரன் அந்த மேகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர் தன்னுடைய அறிவாலை பூமியின் மேல் நீட்டப் போகிறார். அவருடைய அறிவால் இப்பொழுது பூமியின் மேல் இருக்கிறது. மேலும் அந்த அறிவாள்கள் அந்த அறிவடையை அறுக்கும்படியாக இப்பொழுது பயிற்சியில் இருக்கின்றன. மேகம் ஏற்கனவே தோன்றிவிட்டது. இப்பொழுது மனுஷகுமாரனும் பூமியின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். காட்சியில் அடுத்து நடக்க வேண்டிய காரியம் அறிவாலை நீட்டி அறுவடையை அறுக்க வேண்டியது. ஏனென்றால் பூமியின் பயிர் முதிர்ந்தது. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அது நம்முடைய காலத்தில் தான் சம்பவிக்கப் போகிறது. ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக அது நம்முடைய காலத்தில் தான் நடக்கப் போகிறது என்று நான் கூறுகிறேன். முத்திரைகள் ஏற்கனவே திறக்கப்பட்டு விட்டன. மேகமும் தோன்றிவிட்டது. தம்முடைய வார்த்தையில் வெளிப்பட்டவராய் மனுஷகுமாரனும் பூமியின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். சரியாக இன்றைக்கே பூமியின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். ஆமையா, அந்த அறிவால் இப்பொழுது பூமியின் மேல் இருக்கிறது. நீங்கள் எப்படி அதை 22ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்த போகிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அறிவாளானது இப்பொழுதே பூமியின் மேல் இருக்கிறது. இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த அறிவாளுக்குள் இருக்கிறோம். நீங்கள் அந்த அறிவாளில் ஒரு பல்லாக இருக்கிறீர்கள். நான் அந்த அறிவாளில் ஒரு பல்லாக இருக்கிறேன். மேலும் இங்கே கடந்து வருகிற ஒவ்வொரு இரவும் நாம் தீட்டப்படுகிறோம். விவசாயியானவன் முதலாவது அறிவாளுடைய பற்களை தீட்ட வேண்டும். அதன் பிறகுதான் அவன் அறிவாளை நீட்டி அறுக்க முடியும். ஏனென்றால் பூமியின் பயிர் முதிர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான உபதேசத்தை போதிக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவன் பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான்.
அவன் மேகத்தை காணாதபடிக்கு குருடனாயிருக்கிறான். அவன் மனுஷகுமாரனை காணாதபடிக்கு குருடனாயிருக்கிறான். அவன் அறிவாளை காண முடியாதபடிக்கு குருடனாய் இருக்கிறான். சரியாக இன்றைக்கே இங்கே நம்முடைய காலத்திலே அந்த மேகம் தோன்றியது. சரியாக இன்றைக்கு இங்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். லூக்கா 17:30. மேலும் அந்த மேகம் தோன்றியிருக்கும் என்றால், மேலும் அந்த மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருப்பார் என்றால், அப்பொழுது அறிவாளானது இப்பொழுதே இந்த பூமியின் மேல் இருக்க வேண்டும். அந்த அறிவாளில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், மேலும் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், மேலும் 9 விதமான வரங்களை பெற்ற தேவ மனிதர்களும் அங்கே இருப்பார்கள். சுவிசேஷமானது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் வெளியே புறப்பட்டு செல்ல போகிறது. ஏனென்றால் சுவிசேஷமானது வெறும் வார்த்தையிலே மாத்திரம் எங்களிடத்திற்கு வரவில்லை, ஆனால் அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட வந்தது. ஆமையா! ஆகவே இப்பொழுது மத்தேயு 13:13 கோதுமையையும் கலையையும் குறித்த அறுவடையை குறித்து சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:14-16 இந்த அறுவடையை குறித்து பேசுகிறது. மேலும் இந்த வேத வசனத்தை கொண்டு நான் அதை முடிசூட்டப் போகிறேன். அது சற்று நேரத்திற்கு பிறகு நிரூபிக்கப்படும். மேலும் இந்த சுவிசேஷத்தை ராஜ்யம் என்று இயேசு சொன்னார். அது மத்தேயு 24 மேலும் இந்த சுவிசேஷம் அது ஒரு பாப்டிஸ்ட் சுவிசேஷம் அல்ல, ஒரு பெயரளவு பெந்தேகோஸ்தே சுவிசேஷம் அல்ல, அது ஒரு யெகோவா சாட்சிகளின் சுவிசேஷம் அல்ல, அது ஒரு 7 ஆசரிப்புக்காரர்களின் சுவிசேஷமும் அல்ல. ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதன் பிறகு முடிவு வரும். நான் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இயேசு சொன்னார், எல்லா மனுஷனும் பொய்யன் என்போமாக, தேவன் ஒருவரே சத்தியவரர். ஆம் ஐயா, அது பூமியின் கடைசி மட்டும் சென்று சேரவில்லை, அது பூமியின் எல்லை வரைக்கும் சென்று எட்டவில்லை. அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் செல்லவில்லை. மல்கியா 4 மாத்திரமே அதை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு சென்றார். இப்பொழுது அறிவால் அதை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் இதை மறுதலிக்கட்டும், பார்க்கலாம். ஓ பிரியமான பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 14 படியும் மத்தேயு 24 படியும் இன்னும் ஒரு அறுவடை களத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். மேலும் வல்லமையோடு கூடிய ஒரு சபை எழும்பி பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடு வல்லமையோடும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை நீங்கள் காணும் வரைக்கும் முடிவு வரப்போவதில்லை. அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருக்க முடியாது, அது உண்மை. ஏனென்றால் அது ஒரு சாட்சியின் சுவிசேஷமாக இருக்க போகிறது. மேலும் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷமானது உலகமெங்கும் எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதன் பிறகு முடிவு வரும். அது ஒரு சாட்சியாக புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு கூற முடியும், அதாவது இந்த ஊழியமானது வெளியே புறப்பட்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு மனவாட்டி அங்கத்தினரும் ஒன்று கூடி ஒரே சரீரமாக வருவார்கள். ஏனென்றால் அது மனவாட்டியை அறுவடை செய்வதாக இருக்கிறது. ஆமையா! இப்பொழுது வேறொரு வகை மக்களையும் இந்த 21 அறுவடை அறுக்கப் போகிறது. என் நண்பனே, அது அவ்வளவு வினோதமாக உனக்கு துணிக்கலாம், ஆனால் அது என்னவென்றால், அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளையும் அறுவடை செய்வார்கள். ஏனென்றால் புத்தி இல்லாத கன்னிகைகளும் ஒரு ஏவுதலின் கீழாக வந்து அவள் உலக சபை சங்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதாவது அவள் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் உத்தமமும் அன்புமுள்ள ஜனங்கள், அவர்கள் தவறாக ஞானசானம் பெற்றவர்கள், அவர்கள் 3 கடவுளை விசுவாசிக்கிறவர்கள். வில்லியம் பிரன்னாம் ஒரு பிசாசு என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஜனங்கள் மனவாட்டி பிரசங்கிக்கிறதையும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தல் மற்றும் வல்லமையை காணும் பொழுது, மேலும் மனவாட்டி மிருகத்தின் முத்திரையை அம்பலப்படுத்துகிறதை காணும் பொழுது அவர்கள் வெளியே வருவார்கள். மேலும் அவர்கள் கோடிக்கணக்கில் வெளியே வரும் பொழுது அவர்கள் அந்த ஏவுதலின் கீழாக கட்டளையிடப்படுவார்கள். ஆமேன்.
இப்பொழுது அவள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த கட்டளையையும் அவள் காண போகிற தேவனுடைய வல்லமையையும் அவளுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் பலனையும் சுவிசேஷத்திற்காக இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய ஒரு வீரத்தையும் கொடுக்கும். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும் வரைக்கும் மனவாட்டியோட கூட சுற்றி வருவார்கள். மத்தேயு 25 அவர்கள் உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது. அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் கொண்டு செல்வதற்கு தேவையான பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் அவர்களுக்கு குறைவா இருந்தது. மேலும் இந்த ஸ்தாபனங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பரிதாபமான இந்த கிறிஸ்தவர்களும் மேலும் இப்பொழுது மற்ற சபைகளில் உட்கார்ந்து கொண்டு கடைசி கால செய்தியை பின்பற்றி கொண்டிருக்கிற இது போன்ற மக்களும் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகவில்லை. ஏனென்றால் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகும்படியாக அவர்கள் சரீரத்தை மாற்றத்தக்கதான எண்ணெயை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். ஆகவே அதுதான் அது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆவியில் நடனமாடினார்கள். மேலும் அதுதான் அது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகும் உபத்திரத்துக்குள் செல்ல முடியும் என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த இரண்டு விதமான கன்னிகைகளும் புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத கன்னிகைகள். அவர்கள் கர்த்தரை நேசித்தார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது என்னவென்றால் அது ஒரே ஒரு காரியம்தான், அதுதான் எண்ணெய். ஆம், பெந்தேகோஸ்தே நாளிலே மற்றவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் சரியாக பெற்றிருந்தார்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளாத பொழுது அவர்களால் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக முடியவில்லை. ஆகையால் அதன் பிறகு என்ன சம்பவித்தது? அவர்கள் எண்ணெயை வாங்க சென்ற பொழுது மணவாளன் வந்து விட்டார். மேலும் ஆயத்தமாயிருந்தவர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார். இப்பொழுது கவனியுங்கள், அதன் பிறகு புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்தனர். அவர்கள் கதவை தட்டி எங்களையும் உள்ளே அனுமதியுங்கள் என்று கேட்டனர். அது மிகவும் தாமதமாகி விட்டிருந்தது. என் அருமை சகோதரனே, அவர்கள் கடைசி மணி வேளை வரைக்கும் மணவாட்டியை சுற்றி சுற்றி வருவார்கள். ஆனால் அது என்ன ஒரு பரிதாபமான காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிற இந்த காரியமானது இன்றைக்கு ஒரு சிறு காரியமாக தோன்றலாம். ஆனால் அது தங்களுடைய நேரத்தை வீணடித்த நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்க போகிறது. சபைக்கு வருவதை அசட்டை செய்தவர்கள், தங்கள் ஜீவியத்தில் இருந்த பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அலட்சியமாக இருந்தவர்கள், தேவனோடு விளையாட்டு காட்டிக்கொண்டிருந்தவர்கள், சபைகளில் உட்கார்ந்து கொண்டும் சிறை வீடுகளில் உட்கார்ந்து கொண்டும் ஸ்தாபனங்களில் உட்கார்ந்து கொண்டும் காலம் கடந்து செல்லும் வரை வதந்திகளை நம்பிக்கொண்டு நேரத்தை போக்கினவர்கள். மேலும் அவர்கள் தங்கள் சுய நினைவுக்கு வந்த பொழுது அவர்கள் அங்கே அது உங்களுடைய எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டார்கள். அதாவது ஊற்றப்படுதல் வந்துவிட்டது என்று சொல்லுகிறீர்களே, நாங்களும் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்பார்கள். அது மிகவும் தாமதமாகி விட்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. ஓ பிரியமான பிள்ளைகளே, இதுதான் ஆயத்தமாவதற்கான நேரம். சிறிய பையனே, சிறிய சகோதரனே, சிறிய சகோதரியே, ஆயத்தமாவதற்கான நேரம் இதுதான். உன் ஜீவியத்தில் உன்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை நீ அறிந்திருப்பாயானால் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்காக மனம் திரும்பு, அந்த காரியத்தை விட்டுவிடு, அதை தூக்கி எறிந்துவிடு. அது உனக்கு ஒரு பிரயோஜனத்தையும் உண்டு பண்ண போவதில்லை. நித்திய ஜீவனை காட்டிலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு காரியங்களை நீ அதிகமாக தேடிக்கொண்டிருப்பாய் என்றால் அந்த காரியத்தை தூக்கி எறிந்துவிடு. நீங்கள்தான் இந்த பிரசங்கியிடம் வந்து மார்பில் அடித்துக் கொண்டு அப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றும் ஒரு கூட்ட மக்கள் வந்து கதறப்போகிறார்கள். அப்பொழுது அது மிகவும் தாமதமாகி விட்டிருக்கும். பிள்ளைகளே, இப்பொழுதே அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது நான் எந்த உதவியும் செய்ய முடியாதவனாக இருப்பேன். இங்கே இருக்கிற எந்த ஊழியக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள். அதை செய்வதற்கான நேரம் இதுவே. உங்கள் ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கான நேரம் இதுவே. ஓ இப்பொழுது கவனியுங்கள், எல்லா பெருமை பிடித்த ஆவியும் தாழ்த்தப்பட்டு போகும். உங்களுடைய கர்வம் எல்லாம் தாழ்த்தப்பட்டு கீழே தள்ளப்படும். நீ ஒரு சிறுபிள்ளையை போல அழுது கொண்டிருப்பாய். சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல காரியங்களுக்காக நான் உங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன், உங்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன். நாம் நீண்ட நாட்களாக இங்கே இருந்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாம் அதை அடைந்து விடுவோம். வாமையா.
ஓ சகோதரர்களே, அந்த கல்லை புரட்டி அப்பாலே தள்ளுவோம். நாம் நம்முடைய ஜீவத்தில் இருக்கிற கற்களை புரட்டி அப்பாலே தள்ளுவோம். ஆம், தேவனிடத்தில் கெஞ்சுங்கள். உங்களுக்கு பிடிவாதமான ஆவி இருக்கும் என்றால் அதை எடுத்து போடும்படியாக தேவனிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு பெருமையின் ஆவி இருக்கும் என்றால் கர்த்தாவே அதை எடுத்து போடும் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட கூட்டத்தில் முடிவடைய நான் விரும்பவில்லை. உபத்திரவ காலத்திற்குள் போகும்படியாக நான் கைவிடப்பட்டு விட்டேன். சகோதரர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் போய்விட்டார்கள் என்று தெரிய வரும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வேலையாக இருக்க போகிறது. தேவனே என் பிள்ளைகளை இரட்சியும், தேவனே என்னுடைய வயதான தாயாரை இரட்சியும், தேவனே என் சகோதரர்களை இரட்சியும், மேலும் அவர்களுடைய பிள்ளைகளையும் இரட்சியும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. ஓ ஆம் சகோதரர்களே, சகோதரிகளே, அது மிகவும் பயங்கரமான ஒரு வேலையாக இருக்கும். என்னால் அதன் பேரில் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியவில்லை. ஆம் என் பிள்ளைகளே, ஓ என் கர்த்தாவே, சகோதர சகோதரிகளே, மல்கியா 4:5-6 உடைய நாட்களுக்கு பிறகு களத்தில் இன்னும் ஒரு அறுவடை விடப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மல்கியா 4:5-6 அறுவடை 20-ஆம் நூற்றாண்டில் இருந்தது. ஆனால் இப்பொழுது களத்திலே விடப்பட்டிருக்கிற இந்த அறுவடை 21-ஆம் நூற்றாண்டுக்குரியது. இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்றும், இரத்தமானது கிருபாசனத்தை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது என்றும், மேலும் இன்னொரு அறுவடை இருக்க போவதில்லை என்றும் உரிமை கோருகிற வெளியில் இருக்கிறதான உலகளாவிய இந்த வேத புரட்டர்களிடத்தில் நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். அப்படி என்றால் அந்த 144,000 பேரை குறித்து என்ன? ஓ, நீங்கள் ஒரு செத்த அவிசுவாசியாக இருக்க வேண்டும். 144,000 பேராகிய அந்த இஸ்ரவேலுக்காக பிரயச்சித்தம் செய்வதற்காக இரத்தமானது இன்னுமாக அந்த கிருபாசனத்தில் மேல் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் வேறொரு வகையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு அறுவடையாகத்தான் இருக்கிறார்கள். ஆம், அதுவும் ஒரு அறுவடைதான். ஆகவே எல்லாம் முடிந்து போகவில்லை. ஓ ஆம், எல்லாம் முடிந்து போகவில்லை. மேலும் ஒருவரும் எண்ண முடியாத மிக பெரிய திரள் கூட்டமான ஜனங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. 164,000 பேரை குறித்து பேசுகிற அதே 7-ஆம் அதிகாரம் எண்ண முடியாத திரள் கூட்டமான ஜனங்களை குறித்தும் பேசுகிறது. மேலும் அவர்களும் உள்ளே வந்தனர். அது ஒரு அறுவடையாயிருக்கிறது. இப்பொழுது ஜனங்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், நாம் கடைசி கால அறுவடையை குறித்து பேசும் பொழுது நாம் இந்த பூமியின் மேல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவதை குறித்து பேசுகிறோம் என்றும், அது உயிர்த்தெழுதலையும் மற்றும் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் கூட உள்ளடக்குகிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இது கடைசி கால அறுவடை, இது மத்திய கால அறுவடை அல்ல. இது மத்திய கால அறுவடையாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த ஆத்துமாக்களை அழைக்கலாம், அவர்களும் மனம் திரும்புவார்கள். தங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவித்த பிறகும் மரித்து விடுவார்கள். ஆனால் இந்த கடைசி கால அறுவடை என்பது வித்தியாசமானது. இந்த கடைசி கால அறுவடையானது உயிரோடு இருக்கிற சாவுக்கேதுவானவர்களை குறித்ததா இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து மரித்து கல்லறைக்குள்ளாக கடந்து சென்றவர்களையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுதலில் கொண்டு செல்வதை குறித்தானது. ஆகவே அது மரித்தவர்கள் மற்றும் உயிரோடு இருப்பவர்கள் 2 பேருடைய அறுவடையை குறித்தது. அது 3 வகை மக்களை உள்ளடக்கியது. நான் சொல்லுவேன், புறஜாதிகள், அவர்கள்தான் அந்த கோதுமையையும் கலையுமாக இருக்கிறார்கள். அந்த கோதுமையில் புத்தி இல்லாத கன்னிகையும் இருக்கிறாள், புத்தியுள்ள கன்னிகையும் இருக்கிறாள். ஆகவே 3 வகை மக்களை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்களா? புத்தி இல்லாத கன்னிகை, புத்தியுள்ள கன்னிகை மற்றும் கலைகள். மேலும் புறஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு 4வது வகையும் அங்கு இருக்கிறது. அதுதான் 144,000 யூதர்கள். இதுதான் இந்த பூமியின் அறுவடை. மேலும் இது பூமியின் மேல் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மற்றும் அவர்களோடு சேர்த்து மறித்த பரிசுத்தவான்கள். மேலும் அதுதான் அந்த அறுவடை. அதனால்தான் அது கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். ஆம் ஐயா, ஆகவே அங்கேதான் நாம் இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இப்பொழுது மல்கியா 4 தீர்க்கதரிசி அறுக்கும்படியாக இன்னொரு மிகப்பெரிய அறுவடை விடப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் அதை தன்னுடைய எல்லா உபதேசங்களிலும் தன்னுடைய எல்லா செய்திகளிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் வில்லியம் பிரன்னம் மல்கியா 4:5 வேத வசனங்களை கொண்டும், தரிசனங்களை கொண்டும், சொப்பனங்களை கொண்டும், தீர்க்க தரிசனங்களை கொண்டும் அறுக்கும்படியாக இன்னும் மிகப்பெரிய ஒரு அறுவடை களத்திலே விடப்பட்டிருக்கிறது என்பதை எந்த ஒரு சந்தேகத்தின் நிழலுக்கும் இடமில்லாமல் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நாம் மற்ற செய்திகளுக்குள்ளாக செல்லும் பொழுது நாம் இதை நியாயப்படுத்தி காட்டுவோம்.
இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆத்தும அறுவடை தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்களை இந்தியாவில் கண்டார், அவர்களை சீனாவில் கண்டார். அவர் சொன்னார், நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிராத மிகப்பெரிய ஒரு அறுவடையை குறித்து ஜப்பானில் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். அவர் அவர்களை மெக்சிகோவில் கண்டார். நாம் தொடர்ந்து செல்ல செல்ல அவைகளை நாம் நிரூபித்து காட்டுவோம். இந்த வேத புரட்டர்கள் எல்லாம் வேத வசனத்தோடு நேரடியாக முரண்படுகிறார்கள். இவர்கள் எல்லாம் அறுக்கும்படியாக இன்னொரு அறுவடை இருக்கிறது என்பதில் வில்லியம் பிரன்னாம் என்று அழைக்கப்பட்ட அந்த தேவ மனிதனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் அந்த வில்லியம் பிரன்னாமனுடைய தரிசனங்களோடும் வில்லியம் பிரன்னாமுடைய தீர்க்க தரிசனங்களோடும் வில்லியம் பிரன்னாமுடைய எதிர்பார்ப்புகளோடும் வேத வசனங்களோடும் நேரடியாக முரண்படுகின்றனர். பிசாசுகளும் பிசாசுகளின் அவதாரங்களும் எழும்பி எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் சபைக்கு இனிமேல் வல்லமை வரப்போவதில்லை என்றும் இனிமேல் யாரும் ரட்சிக்கப்பட போவதில்லை என்றும் சொல்லும்படிக்கு காரணமாயிருக்கிற அவிசுவாசம் அது எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரிகிறதா? நீ ஒரு அவநம்பிக்கையாளன், காரியங்களின் மந்தாரமும் இருளுமான பக்கங்களை பார்க்கிறவன். மல்கியா நான்குக்கு பிறகும் முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகும் தேவன் வார்த்தையை கொண்டு மாத்திரமே அறுவடை செய்கிறார் என்பது ஒரு வேத புரட்டு. எந்த ஒரு மனிதனாவது மல்கியா நான்கு வந்து தம்முடைய செய்தியை பிரசங்கித்து பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலோடு தேவனுடைய வல்லமையோடு ஊழியத்தை செய்த பிறகு தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றி கொண்டு விட்டார், அதன் பிறகு அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு மாத்திரமே அறுவடையை அறுக்கிறார் என்று சொல்லுவானால் நீ ஒரு வேத புரட்டன். எப்பொழுதாவது ஒரு மனிதன் கிறிஸ்து அந்த மகத்தான கட்டளையை மாற்றி அமைத்து விட்டார் என்று நான் யூகிக்கிறேன் என்று சொல்வானானால் அவர் அந்த மகத்தான கட்டளையை மாற்றி அமைக்கவில்லை. ஆனால் அந்த மகத்தான கட்டளை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நான் ஒரு சிறு வேத வசனத்தை இங்கே மேற்கோளிடுகிறேன். அதில் 1 தெசலோனிக்கியர் 1:5, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது. மேலும் 1 கொரிந்தியர் 2:1-5 சகோதரன் பவுல் சொல்கிறார், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வஞ்சகமும் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இதன் பேரில் நான் சகோதரன் பிரன்னாமை உங்களுக்கு மேற்கோளிடுகிறேன். சபைக்கால புத்தகம் பக்கம் 250 ஆங்கிலத்தில் இருந்து, மேலும் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சரீரமாய் இருக்கிற எந்த ஒரு ஜனமும் உண்மையான சபை இயேசு செய்த மற்றும் பெந்தேகோஸ்தே நாளிலே சபை செய்த அதே கிரியைகளை செய்யும். ஏனென்றால் அதே ஆவி அவர்களுக்குள் இருக்கும். ஆவி இல்லாத மற்றும் ரூபகாரங்கள் இல்லாத வேறு எந்த ஒரு சபையாக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க போகிறார்கள். சர்தை சபையின் காலம், சபை கால புத்தகம் அதிகாரம் 7. ஆகவே இப்பொழுது இந்த அவிசுவாசி என்ன சொல்லுகிறான், இந்த வேத புரட்டன் என்ன சொல்லுகிறான், இந்த அவநம்பிக்கையாளன் என்ன சொல்லுகிறான் என்றால், எல்லாம் முடிந்துவிட்டது, சபைக்கு இன்னும் ஒரு வல்லமை வரப்போவதில்லை, இனி ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று. நீ ஒரு பிசாசு, ஒரு பிசாசு மாத்திரமே அப்படி பேசுகிறது. எப்பொழுதாவது ஒரு மனிதன் அவ்வாறு பேசுவானானால் அவன் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சிறை வீட்டுக்குள்ளாகவும் நரக வீட்டுக்குள்ளாகவும் பிடித்து வைக்க முயற்சி செய்கிறான். அவன் ஒரு அவநம்பிக்கையாளனே அன்றி வேறொன்றும் அல்ல. இவ்வாறான அவநம்பிக்கையான பிரசங்கிகள் ஏராளமாய் இருக்கின்றனர். ஓ சிறு பிள்ளைகளே, அவநம்பிக்கையாளன் என்று சொன்னால் மந்தாரமான இருளான காரியங்களை குறித்து பேசுகிறவன். எதையும் முயற்சி செய்வதற்கு முன்பாகவே அவன் நம்பிக்கையை கைவிட்டு விடுகிறான். நான் அதை அடையப் போவதில்லை என்று கூறுகிறான். அப்படிப்பட்டவனை குறித்துதான் ஞானி சொல்லுகிறான், வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் என்று. நீ ஒரு அவிசுவாசியான மாயமாலக்காரன், நீ ஒரு அவநம்பிக்கையாளன். ஆம், அவநம்பிக்கை ஒரு பெரிய கூட்ட மல்கியா நான்கை பின்பற்றுகிறவர்களை விழுங்கிவிட்டது.
மேலும் அவநம்பிக்கையான ஒரு சுபாவம் ஜனங்கள் மத்தியில் பரவலாக காணப்படுகிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், ஓ பிரசங்கியே, அவநம்பிக்கை என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள் என்று, அவநம்பிக்கையான பிரசங்கிமார்கள் என்று இவர்களை எப்படி கூறுகிறீர்கள் என்று, அவநம்பிக்கையான சுபாவம் என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். அதுதான் அவிசுவாசம், பிசாசின் அவிசுவாசம். இந்த வேத புரட்டன் முழுவதும் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறான். ஆம் ஐயா, சபையானது ஆற்றை கடந்து செல்லாதபடிக்கு தடை செய்யும்படியாக அங்கே யோர்தான் நதி அண்டையிலே காத்து கொண்டிருக்கும் மம்பா பாம்பினால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவநம்பிக்கையின் சுபாவம்,